bazen hani இந்த
சிறை கைதிகளுக்கு மிகவும் இணக்கமாகவும் ஒரு அமைப்பாளராகவும் இருக்கின்ற பேரவர் தந்தை சுரேஷ் அவர்களை அவர்கள் கைதிகளுக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை ஆமே முன்வந்து எடுத்து நடத்துகின்ற தன்னார்வ தொண்டர்களே சிலர்கள் கேட்டாலும் வரமாட்டாங்க, சிலர் நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்படிப்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த அரை மணி நேரம் பட்ஜெட் வாங்காம நம்ம யார பார்த்துக்கிட்டு இருந்தோம், மெஜிஷியனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கைவித்தை கண்வித்தை காட்டுவதற்கு அவருடைய பேர் டிமல், அவருக்கு நம்முடைய வாழ்த்துதலையும் அனைத்து காவலர்களே, அருமை நண்பர்களே, தன்னார்வ தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை ஆகிவிட்டது, 12 மணிக்கும் தாண்டி விட்டது. அதனால என்ன உனக்கு சொல்லணும், நடுப்பகல் நடுப்பகல் வணக்கத்தை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். பஸ் இருக்குன்னா உங்களுக்கு எங்களை பார்த்தவங்க பஸ் மறந்து போயிடுச்சா? உங்களுக்கு மிக நன்றி. நான் வருவதற்கு முன்னால ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடினாங்க. இதுல யாரு ராஜா யாரு ராணின்னு தெரியல இல்லைங்களா? அந்த பாட்டு யாரு பாடுவா சினிமாவில்? எம்ஜிஆர் பாடுவார். பக்கத்துல ராணி யார் இருப்பா? அதெல்லாம் தெரியாது, ஏதோ பாட்டு கேட்டீங்க அவ்வளவுதான். நாங்களும் ஒரு சின்ன பாட்டு பாடலாம்னு நினைக்கிறோம். பாட்டு பாடிக்கிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கருத்து மிக்க ஒரு உரையை உங்களுக்கு கொடுத்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு என்னுடைய உரையை கேட்டுக் கொண்டு
சாப்பாடு
ஆனா எப்படி இந்த பரிசு பொருள் வாங்கி கொடுக்கிறது? அதனால கணவன் நினைக்கிறான் தன்னுடைய மனைவிக்கு நீண்ட அருமையான கூந்தல் ஒரு அருமையான ஹேர்பின் அவளுக்கு வாங்கி கொடுத்து அந்த கூந்தல் அவள் வச்சிருந்தா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேர்பின் அவன் வாங்குறான். அதே நேரத்துல மனைவி என்ன செய்யறா, இந்த கிறிஸ்துமஸுக்கு என்னுடைய கணவர் ஒரு வாட்ச் வச்சிருக்கிறாரு, ஆனா அந்த வாட்ச சுத்தி கட்டுறதுக்கு நல்லபடியான செயின் இல்ல, அவர் வந்து அந்த லெதர் இதையே வச்சுட்டு இருக்கிறாரு, அதனால ஒரு சில்வர்லயோ கோல்டுலயோ அவருக்கு ஒரு நல்லபடியான இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ வந்து ஒரு கோல்டு செயின் வாங்கிக்கிட்டு வர்றா இவருக்கு, அதே மாதிரி இவருக்கு ஒரு சில்வர் ரிபன் வாங்கிட்டு வர்ற அந்த ஹேர்பின் வாங்கிட்டு வர்றாரு. ரெண்டு பேரும் வந்துட்ட உடனே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுற உடனே இவன் என்ன செய்யறா தெரியுமா, அந்த கையை பிடிச்சி விழுக்கிறான், கணவனுடைய கையை பிடிச்சி விழுந்துட்டு புதுசா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செயின் அங்க கட்டுறதுக்கு போறா. அங்க என்ன இல்ல, வாட்ச் இல்ல. அப்ப அதே நேரத்துல அவளை அங்க திருப்பி விட்டு என்னாச்சு தெரியுமா, தன்னுடைய கணவனுக்கு செய்ய வாங்கிறதுக்காக அந்த அம்மா நீண்ட கூண்டல ஒரு சலூன்ல போய் வித்துட்டாங்க. 400 ரூபாய்க்கு விட்டு அந்த செயினை வாங்கி தன்னுடைய கடவுளுக்காக கொண்டு வர்றாங்க. தன்னுடைய மனைவிக்கு ரிபன் வாங்கணும்னு இவன் வாட்ச வித்துட்டு அந்த ரிபனை வாங்கிட்டு வர்றான். பாத்தீங்களா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி அன்பு செய்திருக்கிறாங்க. நாங்க சொல்லுவோம் இல்லையா, கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் ஒருத்தர் ஒருத்தரை போட்டு நினைச்சு பாக்குறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்யறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்கிறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கிறது. விட்டு கொடுக்காததுனாலதான் நிறைய சஞ்சலங்கள் சபலங்கள் கஷ்டங்கள் அடிக்கொடி சண்டைகள் எல்லாம் வந்துருது இல்லையா. அப்ப கிறிஸ்துமஸ்ல நம்ம அந்த இயேசுவை பார்க்கிறோம், அவர் என்ன செய்யறாரு, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றே வந்தார். அவரை எப்படி சாகடிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா, யாராவது இயேசுவை எப்படி சாகடிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா, சொல்லுமா, சிறுவில் அழைத்து கொண்டு விட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றவர்கள், உங்களிடம் இருப்பதை தர்மம் செய்யுங்கள், இல்லாதவனுக்கு கொடுங்க, சிறையில் இருக்கிறவங்களை பார்க்க போங்க, பசியா இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க, தர்மம் செய்யுங்க, நோயால் இருக்கிறவங்களை கண்காணிங்க, அழுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அந்த மனுஷனை என்ன செய்யாரு, ஆறுதல் இல்லாம கொடூரமாக அழிச்சு சிலுவையில அரைஞ்சு மரத்தூண்ல அவரை தொங்க விட்டாங்க. அப்ப நல்ல செய்யற மனிதனுக்கு இப்படிதான் கண்டனம் விளைவுமோ அப்படின்னு சொன்ன சமயத்துல மனசுல கஷ்டமா இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இயேசுவை வணங்கக்கூடிய இவர்கள் எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸுக்காக எனக்காக ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்தது, அப்ப இந்த குழந்தை பிறந்ததற்காக நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கின்ற சுரேஷ் தந்தை ஒரு மிகப்பெரிய திட்டம் இட்டிருக்கிறார். எல்லா மக்களையும் போய் சந்திச்சிருக்கிறார். இப்படி சிறையில வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த நண்பர்களையும் அந்த சகோதர சகோதரிகளையும் நாம் கண்காணிக்க வேண்டும். அதற்காக என்ன செய்யலாம், இங்கே வந்து இந்த பெரியவர்களிடம் இந்த சிறையில் இருக்கின்றவர்களை கண்காணிக்கின்ற பெரியவர்களிடம் அங்கே வந்து அனுமதி கேட்கிறார். அனுமதிக்காக ஒரு மாதம் அவர் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அங்க அனுமதி வேண்டும். அந்த அனுமதி உண்மையிலேயே இவங்க போய் அந்த சிறையில் இருக்கின்ற சகோதரர்களை பார்த்து வேண்டும். அந்த அனுமதியை பெற்ற உடனே என்னட்ட வந்தாரு, நான் கைதட்டி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன். இதுவே பெருசு, அரசாங்கமும் காவலர்களும் நமக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க, இந்த நாள்ல நம்ம கண்டிப்பா அங்க போகலாம். அதன் பிறகு சாமி இனிதா நாமனு நிறைய நல்லவர்களை அணுக வேண்டும், அவர்களிடமிருந்து காசு பிரித்து இவர்களுக்கு நல்ல பொருள் வாங்கி கொடுக்கணும், இவங்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்கணும், நம்முடைய சந்தோஷத்தை இவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கிறாங்க. இங்க நான் வந்தேன்னா இவங்க பகிர்ந்து கொள்ளுகிறது இங்க இருக்கிற துணிகள் மட்டுமல்ல, நான் வந்த உடனே பாட்டு பாடி உங்களை மகிழ்விச்சாங்க, மேஜிக் காட்டி உங்களை மகிழ்விச்சாங்க,
நானே என்னால முடிஞ்ச ஒரு பாட்டு பாடி உங்களை போரடி சித்தனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குது. அதை தொடர்ந்து இந்த கதை வழியா உங்களோட சந்திக்கிறேன். இந்த இவங்களை இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் நமக்காக இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் வாழணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தியாகத்தை செய்யறாங்க, கண்விழித்து நமக்கு நிறைய செய்திருக்கிறாங்க. அதனால தந்தை சுரேஷ் அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் இங்கே இருக்கின்ற நன்கொடையாளர்களுக்கும் அருமை சகோதரிகளுக்கும் நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கும் அவங்களுக்கு உதவி செய்கின்ற நிறைய பெரியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தை. நீங்க சாப்பிடணும், இந்த பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு செல்லணும், சந்தோஷமா இருக்கணும். இனிமே உங்க காலம் சந்தோஷத்தில் அடி எடுத்து வைக்க போகிறது. எல்லாருக்கும் சீக்கிரம் விடுதலை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லது செய்வோம், நீங்கள் சந்தோஷமாக வாழணும். அதுக்காக இறைவனுடைய ஆசை உங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. பாத்துறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகுங்களா?